Thank you.
அரசே, பரிவாரத்தை விட்டு நாம் வேகமாக வந்துவிட்டோம். அவர்களும் வந்து சேரட்டும். இன்னும் சிறிது நேரத்தில் அரசர் பிரபானந்தரின் அரண்மனைக்கு போய்விடலாம். அமைச்சரே, நானும் பிரபானந்த அரசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நேரில் பார்த்ததில்லை. அவருடைய குமாரி ஜெனோவா இளவரசி மிகுந்த அழகியாமே. அழகில் மட்டுமல்ல, குணத்திலும் அப்படித்தான். அரசே, நம் எண்ணப்படி இந்த திருமணம் நடந்துவிட்டால் நம் ஆதீன தேசமும் இளவரசியின் பிரபந்த தேசமும் ஒன்றாகி. அரசே, நாம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் ஆகிவிட்டது. சரி, இந்த தேசத்தை இளவரசி ஜெனோவா அம்மையாரும் அவர் தோழிமாரும் இந்த வழியே போய் கொண்டிருக்கின்றனர். அப்படியா? கோலோ, நான் அவளை பார்த்துவிட்டு வருகிறேன். அரசே, தூரத்தில் யாரோ ஒருவர் குதிரையில் வேகமாக வருகிறார். அவர் யாராக இருக்கலாம்? யாரா இருந்தால் என்ன, நம்மை முந்த முடியாது. அவர் வரும் வேகத்தை பார்த்தால் நம்மை முந்தி விடுவார் போல் தெரிகிறதே. என்னிடம் போட்டி போட்டு ஜெயிக்க யாராலும் முடியாது. பார்க்கலாம். வண்டியின் சக்கமே கரைஞ்சு விட்டது. ஐயா, உங்களுக்கு எங்கள் நன்றி. சமைத்து செய்த உதவியை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். அப்படி நான் ஒன்றும் விசேஷமாக செய்துவிடவில்லை. மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் செய்தேன். ஆனால் அதை சரியான சந்தர்ப்பத்தில் செய்ததால் நாங்கள் மிக உயர்வாக நினைக்கிறோம். எங்கள் ஞாபகமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்புக்கு என் நன்றி. எங்கள் அரசர் சிப்ரசு அவர்களின் அனுமதி இல்லாமல் நான் எதையும் பரிசாக வாங்க மாட்டேன். என்ன, நீங்கள் அரசர் சிப்ரசுவின் தூதரா? ஆமா. உங்கள் அரசர் நாளைக்கு இங்கு வரப்போகிறாரே, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் எதற்காக இங்கு வருகிறார் என்பதும் எனக்கு தெரியும். நேரமாகிறது, நான் வருகிறேன். இதை வாங்கிக் கொள்ளாமல் போகிறீர்களே? எங்கள் அரசர் கோரித்துக் கொள்ள மாட்டார். வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளாவிட்டால் ஒருவேளை அரசர் கோபித்துக் கொண்டாலும் கொள்ளலாம். இளவரசி போய்கொண்டிருந்த வண்டியின் சக்கரம் கரண்டு விழும் தருணத்தில் நான் அவர்களை காப்பாற்றினேன். இதோ பாரும், அதற்காக அவர்கள் எனக்கு அளித்த பரிசு. நீங்கள் அதிர்ஷ்டசாலி.
ஆமாம், நீங்கள் யார் என்பதை அந்த அம்மையார் தெரிந்து கொண்டார்களா? இல்லை, நான் சிப்ரசோவின் அரண்மனை தூதன் என்று சொல்லிவிட்டேன். அப்போது நாளை உங்களை நேரில் சந்திக்கும் போது என்ன நினைப்பார்கள்? என்ன நினைப்பார்கள்? அரசர் மகா சாமர்த்தியசாலியை நினைப்பார்கள். கோலம், நான் இளவரசியை தனியாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேண்டாம் அரசே, ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால்? அதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். கோலோ, நீர் முதலில் சென்று நாளைக்கு நான் வருவதாக பிரபானந்தரிடம் தெரிவியும். வாருங்கள் வாருங்கள், இந்நேரம் உங்கள் பேச்சுதான். எல்லோரும் சேமந்தானே? தேவன் கிருப்பையால் சுகம்தான். என்ன, நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள்? அரசர் அவர் நாளைக்கு வருவாரா? அப்படியா, சரி. அமைச்சரே, இவரை நமது புது மாளிகைக்கு அழைத்து செல்லுங்கள். அம்மா, நம்முடைய மந்திரியோடு யாரோ வருகிறார்கள். ஒருவேளை மந்திரி கோலமாக இருக்கும். இளவரசி, இவர்தான் கோரம், சுப்ரசோவின் பிரதம மந்திரி. அரசரும் இவரும் ஒரே முகத்தில் இரண்டு கண்கள். அரசர் நாளை பரப்புகிறார், அதை தெரிவித்தவே இவர் இன்று வந்திருக்கிறார். வணக்கம். தங்கள் வருகை எனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. அரசர் தங்களை அவசரமாக அழைத்து வர சொன்னார். மந்திரி அவர்களே, இளவரசி அவரிடம் பேசிக் கொண்டிருங்கள், நான் இப்போ வருகிறேன். தாங்கள் இன்றுதான் வந்தீர்களா? ஆம். மனைவி மக்கள் எல்லாம் சௌக்கியம் தானே? எனக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. எங்கள் அரசரின் திருமணத்திற்கு பின்புதான் அதை பற்றி யோசிக்க தீர்மானித்திருக்கிறேன். உங்கள் அரசரே எங்கள் நாட்டை விரும்பும் போது நீங்களும் ஏன் எங்கள் நாட்டிலே ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? தங்கள் இஷ்டம் அதுவானால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அது இருக்கட்டும், எங்கள் நாடு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஏன் உங்கள் நாடு என்று சொல்கிறீர்கள்? இனிமேல் இது எங்களுக்கும் சொந்தம்தான். உங்கள் மீது அரசருக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? உங்களை மாலையிடப் போகும் அவர் ஒரு மகா வீரர். அறிவேன், நீங்களும் அரசியல் ஞானி, சகல கலா வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை அளவுக்கு மீறி வர்ணிக்கிறீர்கள். இவ்வளவு புகழ்ச்சிக்கு நான் பொருத்தமானவன் அல்ல. அப்படி சொல்லாதீர்கள். எல்லா மழைத்துணிகளும் முத்துக்களாவதில்லை. எல்லாருமே இந்த வயதில் உங்களைப் போல் அறிஞனாக முடியாது. இளவரசி அவர்களின் அபிப்பிராயம் இப்படி இருப்பது என் பாக்கியம். மெச்சத்தகுந்த குணமும் கண்களை கவரும் அழகும் நிறைந்த உங்களை அரசியாக அடையப் போவதை எண்ணி பெருமைப்படுகிறேன். உங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்ததை நான் கௌரவமாக கருதுகிறேன். நம் உறவு எப்போதும் நீடித்திருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். நம் மந்திரியார் இவரை எதிர்பார்த்து புது மாளிகையில் காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை சந்தித்து பேசியதற்கு மிகவும் சந்தோஷம். நான் வருகிறேன். உங்கள் அரசரே எங்கள் நாட்டில் விரும்பும் போது நீங்களும் ஏன் எங்கள் நாட்டிலேயே ஒரு பெண்ணை ஏற்றுக்கொள்ளக் கூடாது? இளவரசி சொன்னது சரிதான். இன்னும் என் வாலிபத்தை ஏன் வீணாக்கிக் கொண்டிருக்க வேண்டும்? இளவரசியின் கூட்டு நடையும் என்னை தடுமாடவில்லை. இவ்வளவு நல்ல அழகி, எனக்கு மனைவியாக வரக்கூடியவளும் இவளை போன்ற ஒரு ரூபவதியாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா மலைத்துணிகளும் முத்துக்களாவதில்லை. எல்லோருமே இந்த வயதில் உங்களைப் போல் அறிஞனாக முடியாது.
நான் தானா? ஓஹோ, உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களெல்லாம் உதவி செய்தவர்களை உடனே மறந்து விடுவார்கள் போன்றிருக்கிறதே. அது அற்பர்களுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். அது இருக்கட்டும், இந்நேரத்தில் இங்கே கழுதனை போல் வர காரணம்? இப்படி வராவிட்டால் உங்களை நான் தனியாக சந்தித்திருக்க முடியுமா? சரி சரி, வந்ததை சொல்லும். உங்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேனே, அதற்கு இன்னும் விலையுயர்ந்த பொருளை ஏதாவது வாங்கி கொண்டு போகலாம் என்று வந்தீரா? அதற்காக இந்த அர்த்தராத்திரியில் ஏன் வர வேண்டும்? காலையில் அரண்மனைக்கு வந்தார் அரசரிடம் சொல்லி உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க சொல்கிறேன். எந்த வாலிபனும் ஒரு பெண்ணிடத்தில் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல. பிறகு காதலித்தான் என்ன? யாரிடம் இப்படி பேசுகிறேன்? ஆபத்தில் உதவி செய்தவர் என்பதற்காக உண்மை நான் மன்னித்து விடுகிறேன். போய்விடும். ஏன் பேசாமல் இருக்கிறேன்? மௌனம் சாதிப்பவன், வர்ணித்து பேசுகிறவன், அதிக செல்வாக்கடைந்தவன், இவர்கள் நடத்தையை நம்ப முடியாது. உண்மையை நீ நம்புவதற்கில்லை. போய்விடும். ஜனவா, இவர்தான் ஆர்ஜீன ராஜ்யத்து ராஜா சுப்ரசோ. உன்னை மணக்க போகும் மகாவீரர் அவருங்கள். Thank you.
என் பேரில் இளவரசியாருக்கு கோபமா இல்லை வெட்கமா இருக்கிறதா? உங்கள் தரிசனத்தை பெற அடியேன் எவ்வளவு ஆவலாய் வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த ஏழை மேல் கொஞ்சம் கருணை காட்டலாகாதா? இளவரசி அன்று பார்த்த சிப்ரசோவின் தூதன் அல்ல நான், ஜெனோவாவின் ஆசை காதல். கண்ணே, நான் இவ்வளவு நேரம் பேசியும் உன் மனம் இறங்கவில்லையா? ஜெனோவா, கேள்வி கேட்பதோ
பார்வை பேசுதே மானின் பார்வை பேசுதே உடம்பு என்மேல் பட்டது. என் சரீரம் அப்படியே குளிர்ந்தது. என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றாலே அன்று ஜெனோவா பரிவாரங்களோடு அரண்மனை வாயிலில் வண்டியில் அவர் விழுந்ததற்கு இன்னொரு சந்தர்ப்பம் வாய்க்கிறார். வாய்த்தால் இந்த உலகத்தையே வந்து விடுவேன். எனக்கு என்னமோ ஜெனோவா என்னை காதலிக்கத்தான் செய்கிறாள் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. ஐயா, இதோ வந்து விடுதல் என்று போனார். நேற்று போனது இன்னும் காணுமே. ஐயாவுக்கு என்னம்மா, எங்க போனாலும் அமோக வரவேற்பு, விருந்து, வாழ்த்து, ஒரே அமக்களம் போங்க. அவர் ஒரு அறிவாளி, அதுவும் தளபதி. கேட்க வேண்டுமா? அவரை நீங்க தான் மெச்சிக்கணும். இருந்தாலும் நீங்க இப்படி ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன, ஏமாந்துட்டேனா? இல்ல, ஏமாறல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவ்வளவு நாளா டிமிதி கொடுத்துக்கிட்டு வர்றாரே, அது தெரிஞ்சதா? ஏமாறலையா? நல்ல தம்பி, ஐயாவை அப்படி நினைக்காத. அரசருக்கு கல்யாணம் முடிந்ததும் அடுத்த நாள எங்க நிறைஞ்சு போச்சு. ஏமா, நான் தான் உங்களை ஒன்னு கேக்குறேன். உங்களுக்குன்னு தனியா அவர் என்ன சாதிச்சார்? அண்ணா, யாருக்கு என்ன சாதிக்க வேண்டும்? ஒன்னே இல்லைங்க. உங்களுக்கு இருக்கிற அரசியல் திறமை, சாமர்த்தியம், போக்குவரத்து வேற யாருக்கு இங்க இருக்கு? தண்ணி தண்ணி என்ன இது? உள்ள இல்ல, வீட்டுல கய புள்ளி வெள்ள அந்த மாதிரி. எனக்கு விக்கல் இருக்குது. வீட்டுல துணி தண்ணி கூட இல்ல. என்னமா அது? என்னவா இதெல்லாம்? என்ன சின்ன பொண்ணா? வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. இது என்ன விளையாட்டு? இது வீட்டு வேலை தான்மா. நாளைக்கு ஒரு பிள்ளைய பெத்துட்டா எப்படி வளர்ப்பேன்னு கேட்டேன். அதுக்கு இப்படித்தான் என்ன தொட்டியில போட்டு ஆட்டி. ஆமா, கொஞ்ச நாளாகவே முகவாட்டத்திலும் காணப்படுகிறீர்களே. ஏன், என்னிடம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், ஆனால் ரகசியமாய்த்து என்றுதான். அப்போது இந்த அண்ணாசிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுங்கள். அப்படி நினைத்தேனா? பாருங்க சொல்லுறேன். வாலிப காலத்தில்
ஒருவன் எதை பற்றி அதிகம் கவலைப்படுவான்? பணத்தை பற்றி, புகழ், ஆயுள். அழகில் போஜாவையும் சித்திப்பில் தேனையும் தழுவுவதில் கொடிகளையும் மிஞ்சக்கூடிய மங்கை. சாவாஷ், அப்படி சொல்லும். அண்ணா, எனக்கு முத்துக்கள் கிடைக்கின்றன, ஆனால் வைரத்தின் மேல்தான் எனக்கு ஆசை. எனக்கு வேண்டிய வைரம் மற்றொருவன் விரலுக்கு மோதிரமாக இருக்கிறது. அந்த அழகு மோகினி என்னை அங்கீகரித்தால் என் தலைக்கு கிரீடம் வரலாம், மறுத்தால் கழுத்துக்கு கத்தியும் வரலாம். தாங்கள் பேசுவதை பார்த்தால் ஒருவேளை. ஏன் தயங்குகிறேன்? நான் நினைப்பது சரியா இருக்குமோ என்றுதான். எங்க சொல்லுமை பார்க்கலாம். நம் இளவரசியாக. ஆம், அந்த சந்திர பிம்பந்தான். நஞ்சை நாக்கில் தடவிக்கொள்ளும் ஆசை அல்லவா இது? என்ன செய்வது, ஆசை காரணங்களுக்காக கட்டுப்படுகிறது. அண்ணா, இந்த ரகசியம் நமக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும். நான் யாரிடமும் கண்டதில்லை. இவன் குணத்தில் தங்க கம்பி. அரசரும் ராணியும் சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. இரு, இது வருகிறது. மகாராஜா, வாருங்க. நூர் நாட்டு மன்னன் நாம் யார் என்பதை அதற்குள் மறந்து விட்டான் போல் இருக்கிறது. அவன் படைகள் நம் எல்லைக்குள் என்று சொல்லிக் கொடுக்கிறான். அவர்கள் பட்டத்தை உடனே அடக்க வேண்டும். அதை செய்து முடிக்க நம் வீரர்களுக்கு ஒரு நிமிஷம் கூட வேண்டியதில்லை. வாடிக்கையாக தோற்றுக்கொண்டே வரும் அவர்களிடம் வேடிக்கையாக கத்தி காண்பித்தாலே போதும். நம் வீரர்களின் அணிவகுப்பை பார்விட வேண்டும் என்றீர்களே. நல்ல சமயத்தில் நினைவுபடுத்தினீர்கள். இருங்கள், இதை வந்துவிட்டேன். உட்காருங்கள், அரசர் வரட்டும். அதுவரையில் நாம் விளையாடுவோம். வேந்தன் ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்கவே இல்லை. நான் மட்டும் இல்ல. என்ன இப்படி சொல்லுகிறீர்கள்? நீங்கள் தான் எல்லா விஷயத்திலும் வல்லவராயிற்று. ஆமா, என்னை ஏன் இப்படி அடிக்கடி புகழ்ந்து பேசுகிறீர்கள்? காரணம் நினைக்கிறது. நான் போகலாமா? நான் வருகிறேன். பெண்ணே, நீ யார்? ஏன் தெரியலையா? ஓ, நீங்க அரண்மனைக்கு புதுசா வந்திருக்கீங்க போல இருக்கு. இல்லன்னா என்ன இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன்னை தெரியாது, ஆனால் உன் சாமுத்திரிகா லட்சணப்படி தெரிந்து கொண்டேன். நீ ஒரு குதிரைக்காரன் பெண்டாட்டியாகத்தான் இருக்க வேண்டும். என்ன, குதிரைக்காரன் பெண்டாட்டியா? இல்ல இல்ல, தோட்டக்காரன் பெண்ஜாத்தியாகத்தான் இருக்க வேண்டும். உண்மையை அப்படியே சொல்றீங்களே. சாஸ்திரம் பொய்யாகுமா? சின்ன வயசு, நீ இப்படி ஆகலாமா? என்னங்க, நான் எப்படி ஆயிட்டேன்? நீ இருக்க, ஆனா பாவம், உன் புருஷன் செத்து போயிட்டான். கல்லு மாதிரி அவர் இருக்க, இந்த மாதிரி கண்ணாப்பினு பேசுறீங்கட. இப்பதானே அவர் வேலைக்கு போறாரு. அவன் இன்னுமா உயிரோட இருக்கான்? அப்ப என் சாஸ்திரம் பொய்யா? என்னங்க, இரு இரு, கொஞ்ச நாளைக்கு முன்னால அவனுக்கு ஏதாவது. ஆமாங்க, போன மாசத்துல பெரிய ஜன்னி தூரத்துல விழுந்து எப்படியோ புடைச்சுக்கிட்டாருங்க. அதுக்கு முன்னால ஒரு மண்டை குடைச்சலும் வந்திருக்கணுமே. ஆமா, வந்ததுங்க. வா வழிக்கு. உன் முக லட்சணப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஒரு சாவு தும்மல் வந்தாகணும். அந்த தும்மல்ல பாவம், இளம் வயசு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? புருஷன்னா புருஷன்,
பூலோகத்துல அவரை போல தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாரே. ஒரு பைட்ட நான் என்ன செய்வீங்க? அழாத, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன். எப்படியாலும் அவரை காப்பாத்திடுங்க. உன்னுடைய வீடு அந்த ஓட்டு வீட்டுக்கு அடுத்த வீடு தானே? எப்படி தெரியும்னு தானே முழிக்கிற? உன் முகஜோசியம் சொல்லுத. இந்த சரீரம் உன்னை எந்த ஆபத்து என்றும் காப்பாத்தும். என்ன என்ன சொல்றீங்க? உங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி தோணுது. பேசுறத பார்த்தா பெரிய ஆசாமி ஆட்டம் தோணுதோ? ஆசாமியே தான். ஏங்க, உருவத்துக்கேற்ற குணத்தை காணாமே அப்பாவி பொண்ணுகிட்ட போய் என்னென்னமோ சரட்டு சிரிக்கிறியே. அவ புருஷனுக்கு தெரிஞ்சா குதிரை சவுக்குனால அடிச்சு உன் சோலை உரிச்சு காலுக்கு செருப்பா தச்சு போட்டுக்குவான். நீ போமா. தோன்று மரியாதை முட்டாள், புத்திசாலி கொக்க, சும்மா போய உதறாத துராத்மா. அண்ணா, சதுரங்கம் ஆடும் போது ராணி என்னிடம் நடந்து கொண்ட விதத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறீர்கள்? நினைப்பது என்ன? இளவரசி உங்களை மனப்பூர்வமாய் காதலிக்கிறார்கள் என்று நான் அழுத்தம் திருத்தமாய் சொல்வேன். அவள் என் வசம் ஆகிவிட்டாள், பிறகு நம் திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். சாபாஷ். என்னை ஒரு விளையாட்டு பிள்ளை என்று நினைத்துவிட்டார்கள் போன்றிருக்கிறது. மொட்டையர்கள், விரோதிகளுக்கு நம் வாழின் தோஷத்தை இனி சரியாக காமிக்க வேண்டியதுதான். ஆம், உடனே போர் முறை சதுரட்டும். எதிரிகளின் யுத்ததாரத்தை அவர்கள் ரத்தத்துக் கொண்டே தவித்து விட்டு வருகிறேன். என்ன, போருக்கு தாங்கள் புறப்பட போகிறீர்களா? தங்களுக்கு இப்பொழுதுதானே திருமணம் நடந்திருக்கிறது. தாங்கள் போவது உச்சிதமல்ல. என்னை அனுப்புங்கள். இந்த அண்ணா போனான், ஜெயித்தான், திரும்பி வந்தான் என்ற புகழை உண்டாக்கி விடுகிறான். உங்களுடைய வீரத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நானே சென்றால்தான் என் ஆத்திரம் அடங்கும். அது மட்டுமல்ல, உங்களை கண்டால் வீரர்களும் சந்தோஷத்தோடு சென்று செய்வார்கள். ஆம், உடனே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்போது உங்களை பார்த்தால் முழு உலகத்தையும் ஜெயித்து நினைத்தானாமே ஜூலி. அவனிருக்கிறீர்கள். இப்போது விரோதிகள் என்னிடம் அகப்பட்டால் என்ன செய்வேன் தெரியுமா? வெறும் கையாலே வெற்றிவிடுவீர்கள். ஓ, வாளை மறந்து விட்டேனா? இருங்க. என்னவா, ஒரு இமையால் தூங்க முடியுமா? உன் உதவி இல்லாமல் நான் எதையும் சரியான செய்து முடிக்கவே முடியாது. அரசே, படகுகள் புறப்பட தயாரா இருக்கின்றன. வருவதாக சொல். என்ன, விபத்துக்கு போகிறீர்கள்? ஆம், வெகு காலமாக தொந்தரவு கொடுத்துக் கொண்டு வரும் நம் விரோதிகளை கொன்று அவர்களின் பிரேத கணக்கை கொண்டு வரத்தான் போகிறேன். அப்போது உங்கள் மனைவி உங்களுக்கு முக்கியமானவர். ஜனவா, வருந்தாது. மன்னன் என்ற முறையில் நாட்டுக்காக போராட வேண்டியது என்னுடைய கடமை. அரசர்களுக்கெல்லாம் இது அடிக்கடி ஏற்படுகிற வழக்கம் தானே. நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். அத்தாயா, இவ்வளவு நேரம் வீரம் பேசிக் கொண்டிருந்த நீ இப்படி கலங்கலாமா? ஒரு மகாவீரன் மனைவி அழுவதை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? கோலோ, சகோதரருக்கு சமமான இடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துச் செல்கிறேன். உமக்கு துணையாக அண்ணாசம் இருக்கிறார். இதோ என் உயிர், கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராகுல், இதற்கு துணையாக நீயும் இருந்துதான். என்னவா, நான் கர்ப்பவதி என்பது என் கணவருக்கு சொல்ல மறந்துவிட்டேன்.
ஆச்சு குடுத்தன வந்து என்ன ஒரு மாதிரி சுத்தி பாக்குறேன் இல்ல இதுக்கு முந்தி இந்த வீட்டை பார்த்த ஞாபகமா இருக்கு அது போட்டோ என்ன சண்டையெல்லாம் வந்து தடபுடலா இருக்குதே சண்டைக்காகத்தான் அப்படி பழகிட்டு இருக்கேன் ஆமா உனக்கு அழைப்பு இல்லையா சண்டைய பத்தி சரியா தெரிஞ்சுக்காத போனா அநியாயமா உசுருள்ள போயிடும் அட போப்பா சுத்த வீரன் செத்து போறதுக்கு அஞ்சுவானா ஓஹோ செத்து போனா புழைக்க மாட்டேனோ அட என்னப்பா நீ வந்து வேற பேதையை கொடுத்துட்டிய பயப்படாதே நீ செத்து போக மாட்டே தைரியமா சண்டைக்கு போ அப்ப சரி அரசே நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன் ஊருக்கு போறேன் ஏன் எனக்கு இங்க என்ன மதிப்பு இருக்கு நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க இங்க இருக்கிறவங்கள உங்களை தவிர வீரம் புத்தி சாமர்த்தியம் இதுல நான் யாருக்கு குறைஞ்சவன் காலால் படையில ஒரு பாகத்தை என்கிட்ட கொடுத்து இந்த சண்டைய நீ நடத்துன்னு சொல்லி இருந்தா இந்நேரம் எதிரிகளுடைய சமாதி மேல புல்லு பூண்டுல முளைச்சு போயிருக்கும் அப்படியா என்ன விசேஷம் மன்னர் ஏதாவது தகவல் அனுப்பினாரா ஒரு தகவலும் இல்லை மகாராணி தங்களுக்கு ஏதும் சௌரியக்குறைவில்லையே ஏன் இல்லை சௌகரியங்கள் அதிகமாக இருக்கின்றன என்ற குறைதான் ஆசிய உணர்ச்சி மகாராணிக்கு நிறைய இருக்கிறது என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் கோலோ மகாராஜா இல்லாதது வீரப்போர் புரிந்து வெற்றி காண பாடுபடும் ஒரு மன்னர் எனக்கு மணாளராக கிடைத்திருப்பது என் பாக்கியம் என்று சொல்வீர்கள் அது சந்தேகம் என்ன கோலோ என்னதான் சொல்லுங்கள் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் வாழ்க்கையில் பெண்களுக்கு பருவகாலம் ஒரே ஒரு முறைதான் வருவது அதை போரில் ஈடுபடுவதன் மூலம் வாழாக்குகிறார் மகாராஜா என் மீது உள்ள அன்பினால் தான் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள் அன்பு செய்வதுதானே அழகு அன்புக்கு நான் என்றுமே அடிமை மகாராணி அப்படியா மகாராணி தர்பாருக்கு ஒரு விசித்திரமான வழக்கு வந்திருக்கிறது என்ன அது ஒருத்தி ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டாள் ஆனால் அவளுக்கோ கணவன் மீது ஆதியிலிருந்தே வெறுப்பு அப்போது ஏன் மணந்தாள் அவனை விதியோ சதியோ விவாகம் நடந்து விட்டது ஆனால் அவளுக்கோ வேறொரு புத்திசாலியின் மீது அன்பு ஆசையெல்லாம் அப்படியானால் அவள் கணவன் ஒரு முட்டாளோ அப்படித்தான் உடலில் நல்ல உரம் உண்டு ஆனால் மூளையில் ஒன்றுமில்லை அதன் காரணமாகவே அவள் ஒரு புத்திசாலி காதலித்தாள் புத்திசாலி என்றால் அமைச்சராகிய தங்களை போன்ற புத்திசாலியா இல்லை சாதாரண புத்திசாலியா அது எனக்கு தெரியாது அந்த புத்திசாலியும் அவளை மனமாற காதலித்தான் மாற்றம் மனைவியை காதலிக்கும் அவன் புத்திசாலி இல்லை அமைச்சரே மடையன் அவனுக்கு நீர் என்ன நிலை விதிக்கப் போகிறீர் அதை பற்றி தான் தங்களை கேட்க வந்தேன் அனைத்து மறைந்த அமைச்சர் என்னிடம் ஆலோசனை கேட்பதா ஆனாலும் சொல்கிறேன் கொண்ட கணவனை மறந்த அவளையும் பிறர் மனைவியின் மீது நாட்டம் கொண்ட அவனையும் கண்ட துண்டமாக விட்டு எறியுங்கள் காமுகர்கள் ஒரு நல்ல நாட்டுக்கே களங்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆமா பிரார்த்தனைக்கு நேரமாகிறது நான் வருகிறேன் நல்லது மகாராணி என்னை மடையனாக்குகிறாள் ஜனவா Yeah.
மலர்களும் திரைக்கு பின்னால் ஸ்ரீகளும் இருப்பதுதானே கௌரவம். வாஸ்தவம்தான்.
இருந்தாலும் இருட்டுக்குள் சித்திரம் இருக்கலாமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கூடாதுதான். அப்போது சற்று பூந்தோட்டத்துக்கு போய் வரலாமே? வரலாம், ஆனால் மன்னர் இல்லாத போது அப்படி நடந்து கொண்டே மனம் சம்மதிக்கவில்லை. பார்த்தீர்களா, சங்கீதம், சம்பாஷணை, இயற்கை அழகு இதெல்லாம் மனக்கவலையை மாற்றும். அதற்காக உங்களை கூப்பிட்டால் மறுபடியும் மன்னரை நினைத்து கண்ணீர் விட பார்க்கிறீர்களே, கவலைக்கு இடம் தரலாமா? வாருங்கள், இந்த மாதிரி நேரத்தில் தங்களோடு தனித்திருக்க எவ்வளவு காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தாங்களை சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. தங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது எனக்கல்லவா தெரியும். என்ன வேண்டும் கேளுங்கள். ஏன் தயக்கம், தாராளமாக கேளுங்களேன். ஆஹா, இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. அன்று உங்கள் அரண்மனை தோட்டத்தில் முதன் முதலாக உங்களை சந்தித்ததிலிருந்து என் மனம் உங்களையே நாடிவிட்டது. என் ஆசையை சொல்லிவிட்டேன். என் மீது கிருபை வைக்காவிட்டால் என் சாவுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீர்கள். நீ நிலைமை தவறி பேசுகிறீர்கள், போகலாம். ஆரம்பத்திலிருந்தே என் ஆசைக்கு ஆதரவு தந்து என்னை உங்கள் சித்தனாக்கிவிட்டு இப்போது உங்கள் நிலைமையை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிராகரிக்கிறீர்கள். மகாராணி, நான் இப்போது எதையும் சாதிக்க முடிந்தவன். எனக்கு இந்த அரசாங்கம், கிண்ணத்தில் இருக்கும் தண்ணீர், இதை ஞாபகப்படுத்துகிறேன். அக்கிரமங்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய நீ, அதுவும் ஒரு கௌரவம் உள்ள மந்திரி, மன்னன் மனைவியிடம் நடந்து கொள்ளும் முறையாயது? தவறுதான். இருந்தாலும் தங்களை அடைந்தே தீர வேண்டும், இதுவே என் முடிவு. என்ன துணிச்சல் பாவி, நெருப்பில் விட பிரயத்தனம் படாதே. மறுபடியும் சொல்கிறேன், போய்விடு. என்ன போவதா? நீ மகாராணியாக இருந்து வருகிறாயே, அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் இந்த மரியாதை. வந்துவிடு, இல்லை உன்னை விடப்போவதும் இல்லை. என்னை யார் என்று நினைத்தாய்? அற்பதரே, இப்போது என்ன சொல்கிறாய்? மகாராணி, நினைவு மயக்கத்தால் நான் பைத்தியக்காரன் போல் நடந்து விட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதுதான். இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். காம உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு மனித குணத்தை இழந்து மண்டியிட்டு கிடக்கும் விகனே, பெருந்தன்மை காட்டுகிறேன். பிழைத்துக் கொள், போ, திரும்பி பார்க்காமலே ஓடு. வீட்டில் எரிந்தவாறு எடுத்துக்கொண்டு வீரனை போல் கூக்கிறான் கோழை. அதுவும் பிழைத்து போ என்று உயிர் சுட்டி கொடுத்த ஒரு பெண் இருக்கு. வைத்தியக்காரி, வேகம், வீரம், கற்பு, கண்ணீர், அந்தஸ்து, அது இது எல்லாம் இனிமேல் இந்த கோலோபிடம் நடக்காது. உன் விஷயத்தில் பாவம், புண்ணியம், நரகம், மோட்சம், இந்த பரலோக ஆராய்ச்சிகளை பற்றி எல்லாம் கவலைப்பட போவதும் இல்லை. மரியாதையாக என் ஆசைக்கு அடங்கிவிடு. இல்லை, இதோ என்னிடம் மரணமாக்கும் கத்தி இருக்கிறது, என்னிடம் மானம் இருக்கிறது, அதை கெடுக்க என்னிடம் பலாத்காரம் இருக்கிறது. யாரிடத்தில் இந்த பாப்பாங்க? என்ன அநியாயம்? அநியாயம், நீதியை நிலநாட்ட வந்து விட்டால் இந்த ஓஹோ, இந்த கள்ளக்கூப்பனோடு சன்னாபம் செய்ததும் அல்லாமல் இவனுக்கு சகாயம் என்று செய்ய வந்து விட்டாய்? பாத்தியராஜர்கள் நாடகத்தை எவ்வளவு காலமாக இந்த அந்தரங்கள் இல்லை? இந்த பாதகனை இப்போது சிறையில் வைக்கிறேன். எல்லா தலைமுறைக்கும் நீங்காத அவமானத்தை ஏற்படுத்தி விட்ட இந்த நீதியை இந்த இடத்தை விட்டு எங்கு வசாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
பற்றி மந்திரியிடம் பேச வேண்டும். மகாராணி நிலைமை நினைத்தார் பரிதாபமாக இருக்கிறது. எனக்கும் தான். என்ன செய்வது, நடக்கக்கூடாதது அது நடந்துவிட்டது. இந்நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டுமே. கட்டை காக்க ரத்தபானத்துக்கும் தயாராகிவிட வேண்டியதுதான் என்ற முடிவு. நான் எப்போது வந்துவிட்டேன்? அப்போது சிறைவாட்டி வழியாக கருமுறத்தடித்து புறப்பட துணிந்து விட்டாயோ? உன்னிடமிருந்து நான் எங்கே வேண்டுமானால் போக சித்தமாயிருக்கிறேன். யாரங்க இந்த சதிகாரியை சிறைக்கு ஊத்த செல்லுங்கள். சொல்லாதே, மதிப்பட்ட நம் மந்திரி சொல்வதுதான் உண்மை என்பது என்ன நிச்சயம்? இது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். இது நம் கடமை. சரிதான், ஆபத்தை அனாவசியமாக உண்டாகிக் கொள்ள சொல்லுகிறாயா? நீ ஒரு கோழை. இந்த கடமையை நானே செய்கிறேன். இதற்காக என் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, கவலை இல்லை. இப்படி கண்ணு மண்ணுமா இருக்கும் உணவை எப்படி சாப்பிடுவது? ஏன் மகாராணிக்கு இது போதாதோ? தண்ணி. உனக்கு என்ன ஆணவம்? சரி என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால். பதி துரோகம் செய்து பரமானந்தம் சாப்பிடுவதை விட பட்டியை கிடந்து இறப்பதே மேல். அப்போது இணங்க இன்னும் மறுக்கிறாய்? என் உயிர் பிரியும் போது கூட மறுத்துக் கொண்டேதான் இறப்பேன். அப்படியானால் இறந்து போ. ஆனால் உன் உயிர் அணுவணுவாக தேய்ந்து ஒளிந்தால்தான் என் உள்ளம் நிம்மதி அடையும். யார் அங்கே? இவளுக்கு தினமும் கடுமையான வேலை கொடுத்து இன்றை வருங்கள். அப்போதுதான் வழித்து வருவாய். தேவமாதா, எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை தாங்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் சுவாமி வெற்றியுடன் திரும்பி வரட்டும். Mm-hmm.
வஞ்சகி மரியாவை மரணலோகத்துக்கு அனுப்பிவிட்டானா? சாவாஷ். ரகு, நம்ம ராணிக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டதா? ஓஹோ, விளக்கின் திரி எரிய ஆரம்பித்து விட்டதோ? வானமதர் கர்ஜித்தோம், வாழை ஏந்தினோம், ஆவேசத்தோடு வந்தோம். ஆனால் நம் நாட்டை கைப்பற்றி இங்கிருக்கும் செல்வத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டு போக எத்தனைக்கும் நம் எதிரிகளின் அட்டகாசத்தை இன்னும் நம்மால் ஒழித்த முடியவில்லை. வெற்றி கண்ட தோளையும் வெட்டுகின்ற வாளையும் வைத்துக் கொண்டு கேவலம் சோம்பேறிகளைப் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நம் வீரர்கள். அவமானம். அரசே, நம் வீரர்களை பற்றி அப்படி நினைக்காதீர்கள். சபதத்தை நிறைவேற்றி எதிரியின் பிரேதத்து மேல் நடந்தபடி வெற்றி மரசு கொட்டியே தீர்வார்கள். நம் விரோதிகளை முறியடிக்கத்தான் நம் வீரர்கள் இப்போது இந்த யுத்த தந்திரத்தை கையாண்டு வருகிறார்கள். அதற்காக எத்தனை நாள் எதிரிகளின் அட்டகாசத்தை பொறுத்துக் கொண்டிருப்பது? ஒக்கரிக்கும் விரோதிகளின் சரீரத்தை நாய்க்கும் நரிக்கும் விருந்தளித்திருக்க வேண்டாமா? அந்தி வானத்திலும் ஆற்றிலும் குளத்திலும் அவர்கள் ரத்தத்தை அள்ளி அள்ளி தெளித்திருக்க வேண்டாமா? ஆம், சிங்கத்தின் முன் ஊழையிடும் அந்த சிறு நதிகளை கிழித்து சின்னாபின்னமாக்கி சீரழிக்க வேண்டியதுதான். அதற்கு சரியான சந்தர்ப்பத்தை தெரிந்து கொண்டு வர நம் ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாட்டு மன்னரும் அவரது சேனையும் இப்போது மதுவிலும் மங்கையர் மோகத்திலும் மயங்கி இருக்கிறார்கள். இப்படியா சேனாதிபதி? நம் எதிரிகளை வெல்வதற்கு இதுதான் நல்ல தருணம். உடனே படைகள் தயாராகட்டும்.
தாங்காமல் குழந்தை கத்திக்கொண்டே இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் பால் கொண்டு வாங்க. என் பசி மறையாவிட்டாலும் குழந்தையும் பசி தீர்ந்தால் போதும். ஒழுங்கான முடிவுக்கு வந்திருப்பாய் என்று நினைக்கிறேன். நினைப்பதில் தான் நீ நிபுணன் ஆயிட்டே. அதை யார் தடுக்க முடியும்? வினோபா, நீ எதிர்பார்ப்பது போல் உன் மன்னர் இங்கு வரப்போவதில்லை. காரணம்? பூலோகத்தில் தான் அவர் திக்குவிதி முடிந்து விட்டதே. இனி வானுலக பக்தி காண வேண்டி அங்கே புறப்பட முடிவெட்டி விட்டார். என்ன விளையாட்டு இது? எல்லாம் உன் விளையாட்டால் விளைந்த விபரீதம் தான். நான் கிளப்பிவிட்ட கிராது ஜெனோவா காதல் நாடகம் எப்படியோ சிப்ரசோ காதுக்கு எட்டியிருக்கிறது. அதற்கப்புறம் தற்கொலையில் அமைதி காண விரும்புவது இயற்கைதானே? நம்ப மாட்டேன். நம்பாதே. அவன் சவத்தை கண்ட பிறகாவது நம்புவாயல்லவா? ஆஹா, ஆவி குளிர்தடி நீ அப்படி அழைத்தாலும் ஜெனோவா இரண்டில் ஒன்று இன்று இந்த கணத்திலேயே முடிவாகிவிட வேண்டும். இணங்குகிறாய மாட்டான்? மாட்டேன். உன் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. என் குழந்தை எறிய சொல்கிறேன். மாட்டேன். ஏன், என்னை ஏற்றால் தகாதோ? உன் அந்தஸ்து ஆகாயத்துக்கு போய்விடுமா, இல்லை பதவி பாதாளத்தில் அழுந்து விடுமா? என்னடி கதைக்கிறாய்? ஒரு படி விபச்சாரி சாத்தானையும் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் அவள் கூட உன்னை ஏற்க பூசுவாள். கற்றுக்கரசி, நான் எப்படி ஏற்பதுதானே சொல்லுவாய்? தானாக ஏற்பாயடி என் பங்கரை. இதோ பார், என் குழந்தை, என் குழந்தை, என் கணவர் எனக்கு அளித்த உயிர். தள்ளினில் ஒரு அடி நகர்ந்தால் அப்படியே நசுக்கி எடுத்துடுவேன். வேண்டாம் வேண்டாம், படுபாதத்துக்கு ஆளாகாதே. உபதேசத்தை மறந்து சரி என்று சொன்னடி என் குழந்தை பிழைக்க.
விபச்சாரி! என் மூட்டில் விடிக்கார்!
இவளையும் இவளுடைய குழந்தையும் மனித சஞ்சாரமே இல்லாத காலத்தை விட்டுவிடுங்கள். அந்த துரோகி சாதுசை துண்ட துண்டமாக கேட்கிறீர்கள். நான் சொல்வதை கேளுங்க, உண்மையை கேளுங்க, சொல்வதை கேளுங்க. பிரபு, அந்த வஞ்சகர்களின் வார்த்தைகளை நீங்கள் கூட நம்பிவிட்டீர்கள். நான் பிறந்த பரம்பரையின் கௌரவம் என் பரிசுத்தமான நடத்தையும் நீங்கள் அறியாததா? நீங்களே இப்படி சந்தேகப்பட்டால் இந்த பொன்னால் உலகத்துக்கு சொல்ல வேண்டுமா? தெய்வமே, இது என்ன சோதனை? அண்ணே, என் விதிதான் இப்படி என்றா உனக்குமா இந்த முடிவு ஏற்பட வேண்டும்? தெய்வமே, பிரபு, தெய்வத்தின் நீதி தாமதிக்கலாம், ஆனால் அது உண்மையை மட்டும் வெளிப்படுத்தாமல் போய்விடாது. அப்பா, நாம் நிரபராதிகள் என்பது இப்போது நம்பாவிட்டாலும் சத்தத்தால் எழுதும் இந்த எழுத்துக்களாவது ஒரு காலத்தில் உன் தந்தையை நம்ப வைத்து தீரும். கோலோவை உதறி தள்ளுவர்களின் கதி இதுதான் ஜெனோவா? அப்படியா? சாரி, உன் கடைசி விருப்பம் என்ன சொல். நாய் நரிகளின் உதவி எந்த சமயத்திலும் யானையை மாறுவதில்லை. நீ ஒரு மனிதன் என்பதில்லை. ஆனால் என் சுவாமி, கடைசி முறை ஒரு தடவையாவது பார்த்து விட்டு சாக அனுமதி கொடு. பள்ளி, அதுதானே முடியாது. துராத்மா, தாய்ப்பால் உண்டு தமக்க சங்கையோடு நீ வளர்ந்திருந்தா பெண்மையின் புனிதத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாள். இப்போதாவது என் போன்ற பெண்கள் வன்பெரு நெருப்பு, உன் போன்ற புன்சிறுத்தை அதை பற்ற முடியாது என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள். தெய்வமே, இந்த சரிகாரர்கள் கூட்டத்தில் அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும். இதுதான் என் பிரார்த்தனை. என் சாவின் வெற்றிக்கான குடிக்கும் கோலம் வருகிறேன். ஒவ்வொரு விசுவாச பாதகன் இனி உலகம் கோலம் என்று அழைக்கட்டும். ஒன்று சொல்லுங்கள். நேரம் நிறுத்திவிட்டது. இடத்தார் விட்டு போகலாமே. என்னமா, நாங்கள் மந்திரி விட்டுறது கேட்கிறதா இல்ல உங்க சொல்படி நடக்கிறதா? வாப்பா, பிடியும் மின்னலுமா இருக்கிறது இந்த காரியம். கை குழந்தையுடன் சங்கமெல்லாம் என்ன செய்து தயவு செய்து இந்த இரவு மட்டும் எங்களுடன் இருந்து செல்லுங்கள். அம்மா, நாங்கள் அரசியல் விட்டதை மீற முடியாது. நாங்கள் போகிறோம். தெய்வமே, உன் சோதனையா?
மகாராஜா. என்ன? சாப்பாடு தயாரா இருக்கிறது. எனக்கு ஒன்றும் வேண்டாம். மகாராஜா. மகாராஜா. என்ன போலோ? நமது போர் வீரர்களின் நிலமான்மை உத்தரவு மகாராஜா. தங்கள் கையப்பம். தேவையில்லை. இந்த ஆறு முதிரை மோதிரம் நீரை ஏற்றுக்கொள்ளும். மகாராஜா.
என்ன அண்ணா? ராணுவ அணிவகுப்பு தங்கள் வருகைக்கு காத்திருக்கிறது மகாராஜா. அவசியமில்லை, இனி ராணுவ அணிவகுப்பே வேண்டாம். அரசே, பல வழக்குகள் தீர்ப்புக்காக தர்பாரில் காத்திருக்கிறது. நீரே தீர்ப்பு கூறிவிடும். அமைச்சரின் கடமை அதுதானே. ராணுவம் தீர்ப்பு என்ன உலகம்! எங்கு பார்த்தாலும் மோசம், துரோகம். எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஐந்து வருஷங்களுக்கு பின்னும் மன்னன் போக்கு மாற காணோமே. ஏன் மாற வேண்டும்? இதுதான் சரியான சந்தர்ப்பம். மற்றொரு விவாகத்திற்கு உடனே ஏற்பாடு செய்து விட வேண்டியதுதான். பிறகு எல்லாம் சரியாய்விடும். சரி, வரும் மனைவி நமக்கே உலவித்து விட்டால்? பெண்ணை தேர்ந்தெடுப்பது நாம் தானே. முதலில் நாம் சிப்ரத்தோவுக்கு விருந்து, கேளிக்கை, நடனம் முதலியவைகளில் இச்சை உண்டாகும்படி செய்ய வேண்டும். எப்படி? நாம் ஒரு பெரிய நடனத்திற்கு ஏற்பாடு செய்வோம். சரி, பிறகு எல்லாம் சொல்லுகிறோம். சரி. எனக்கு இந்த உலகமே பிடிக்கவில்லை. உங்கள் மனக்கசப்பை உணர்ந்துதான் மறுபடியும் நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். என்ன, எனக்கு மறுபடியும் கல்யாணமா? ஒரு பெண்ணை நம்பி நான் தலைகுனிந்தது போதாதா? என்ன இப்படி சொல்கிறீர்கள்? மனதி இல்லாத வாழ்வு, சந்திரன் இல்லாத இரவு அல்லவாரசே. போத உதயம் யோசிக்க வேண்டியதுதான். அதற்கெல்லாம் நான் சரியானபடி திட்டமிட்டிருக்கிறேன். என்ன? அரசருக்கு பைத்தியம் என்று ஜனங்களை நம்ப வைப்பது. பிறகு கடைசியில் அவரையே சவாஷ். அருமையான யோசனை அண்ணா. உண்மை உயிருள்ள அளவு மறக்க மாட்டேன். இனி ஒரு கணம் கூட தாமதிக்கூடாது. ஆமா. மகாராஜா, எல்லாம் உங்கள் நன்மைக்குத்தான். கொண்டு செல்லுங்கள்.
மதிவானர்களே, மக்களின் பிரதிநிதிகளே, என்னாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை நீங்கள் எல்லாம் எப்படித்தான் தாங்கப் போகிறீர்களோ தெரியவில்லை. சேனாதிபதி நான் களம் பல கண்டவன், கலங்கா உள்ளம் படைத்தவன். நானே கலங்குகிறேன். என்ன நடந்தது? மன்னர் எங்கே? இருக்கிறார் நம் இதயம் கவர்ந்தவர். ஆனால் குடிமக்களே, இந்த கொலு மண்டபத்திலேதான் நமது கொத்தவனின் வெண்கல துணி கட்டும். வீரர்கள் கிளம்புவர், விவேகிகள் வணங்குவர், வேந்தன் சிப்ரசோ வாழ்க என கோஷமிடுவர். ஆனால் அந்த கோமான் இன்று அண்ணா அதற்கு மேல் அசைய மறுக்கிறது என் நாக்கு. மூடி மூடி வைத்து பயனில்லை கோலோ, பிறகு நமக்கும் மூளை குழம்பிவிடும். மூளை குழம்பிவிடும் அண்ணா, அந்த வார்த்தைகளை என் காதில் போடாதீர். எனக்கு மயக்கம் வருகிறது. இப்போது என்ன சொல்கிறீர்கள்? சொல்ல முடியவில்லை அந்த சோகத்தை. சீக்கிரம் சொல்லுங்கள், எங்கள் சித்தம் கலங்குகிறது. ஆம், சித்தம் கலங்கிய விட்டது சிப்ரசோ மகாராஜாவுக்கு. என்ன? ஆராலும் வேந்தர் வைத்தியமாக மாறிவிட்டார். வைத்தியமா? வைத்தியமா? ஆமாம், நம்மை எல்லாம் பைத்தியமாக மாற்றிவிட்டார். ஆட்சி நடத்த அரும் பெரும் ஆலோசனைகளை வழங்கியவர், அணிதேற்புறவி ஆட்பெரும் படை அத்தனையும் கட்டியாலும் திறமை படைத்தவர் இன்று மூளை கலங்கி இருக்கிறார். தீர்க்க முடியாத வியாதியா? திறமை படைத்த வைத்தியர்கள் கூறிவிட்டார். தெய்வத்தாலும் ஆகாதன அறிவிக்கிறது ஆறுவடை சாஸ்திரம். இனி அடுத்து நடக்க வேண்டியது அண்ணா, அவர்களையே கேட்போம். ஆம், அவையோர்களே, அரசன் இல்லாமல் அரசாங்கம் நடக்க முடியாது. அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். போலோ, மக்கள் கூற மாட்டார்கள், மனம் கலங்கி இருக்கிறார்கள். நானே கூறுகிறேன், வேந்தனின் வியாதி கடவுளின் கிருபையால் விலகட்டும். அதுவரையில் தற்காலிகமாக இந்த தாரணியை ஆளும் பொறுப்பை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆளும் பொறுப்பா? நானா? அண்ணா, அரசரின் நிலை கண்டு நொந்து போயிருக்கிறேன். அமதி வேண்டி குளிர் பிரதேசத்திற்கு செல்ல இருக்கிறேன். ராஜ்யபாரம் என்னால முடியாது. சொல்லக்கூடாது அப்படி. மக்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள். கோலோ, தயவு செய்ய. ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு அரசாங்க சுமையை தூக்குகிறேன். ஐயோ, அந்த கொடுமையை நீங்களுமா பார்க்க வேண்டும்? எங்கள் கண்கள் தான் பாபம் செய்த கண்கள். முடியாது, இப்போதே பார்க்க வேண்டும். கோலோ, அவர்கள் ஆசையை தான் கெடுப்பானேன். ஆபத்துக்கு இடமின்றி அரசரை பாதுகாப்போடு அழைத்து வர நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அண்ணா, இது என்ன அக்கிரமம்? ஐயோ, என்னால் இந்த கொடுமை பார்க்க முடியவில்லை. கோலோ, நீ ஏன் இன்னும் குருடாகாமல் இருக்கிறாய்? அண்ணா, அரச பெருந்தகையை இப்படி அவமானப்படுத்தலாமா? கோலோ, கொதிக்கும் நெஞ்சம் உமக்கு மாத்திரமல்ல, பூணாரம் பூண்ட பூமான் இன்று இரும்பாரம் அணிந்து நிற்கும் இந்த காட்சியை காண வேண்டும் என்பது அந்த இறைவன் இட்ட கட்டளை. ஆம், இறைவன் கட்டளை. பார்த்தீர்களா, தெய்வத்தையே நிந்திக்கிறார். அபச்சாரம், அபச்சாரம். ஆண்டவனே, மன்னித்துக் கொள். போலோ, பயப்படாது. பைத்தியத்தில் உணர்வதெல்லாம் பாவமாக. யாருக்கு பைத்தியம்? உம்மத்தவளை உங்களுக்குத்தான் பைத்தியம். உங்கள் சூழ்ச்சியில் அடிமையாக கிடக்கும் இந்த ஜனக்குமருக்கு தான் பைத்தியம். எனக்கா பைத்தியம்? எனக்கா பைத்தியம்? என்ன மகாராஜா, உங்களுக்கு பைத்தியம் இல்லையா? நீங்க தான் பைத்தியம். பதவி கைப்பற்ற திட்டமிட்டிருக்கும் இந்த கொடியவர்களின் கொடுமைக்கு அடிமையாயிருக்கும் சூழ்ச்சி மணிபடுத்தவர்களே, நீங்க தான் பைத்தியம். நீங்க தான் பைத்தியம். இந்த நோயே இப்படித்தான் பார்ப்பவர்களை எல்லாம் பைத்தியமாக காட்டும். ஆகசந்திரம் போதுமடா சதிகாரம். உள்ளநடை கூட்டத்தின் குடல்கிழிக்கும் கூற்றம் வேந்தன் சிப்ரசோவுடன் பேசுகிறாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். ஞாபகம்? அரசே, உண்மையில் உங்களுக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறதா? கோலோ, அரசருக்கு நினைவும் நிதானமும் இருக்கிறதா? அப்படியா? அரசே, என்னை தெரிகிறதா உங்களுக்கு? நன்றாக தெரிகிறது.
வேகம் வாடாமல் பிற தேசத்தை சுருட்டிக் கொள்ளும் திருடர்களுக்கு தலைவன். ஞாபக சக்தியே இல்லை. ஞாபக சக்தி இருந்தால் ராணி ஜெனோவா கற்பிழந்தாள் என்று கூறி நாடு கடத்துவாரா? கள்ளக்காதலன் என்ற குற்றச்சாட்டுக்கு வேலைக்காரன் பலியாகி உயிரிழப்பானா? ஐயோ, புதிய அறிவோடு சொல்லுகிறார் என்றுதான் நானும் அந்த பாபகாரியங்களுக்கு உடந்தையாக இருந்தேன். பொதுமக்களே, இவர்களின் போலை கூத்து நீங்களும் நம்புகிறீர்களா? முதலில் நம்பவில்லை மகாராஜா, அதனால் தான் தங்களையே நேரில் அழைத்து வந்தோம். இப்போது அவர்கள் நம்புவது மட்டுமல்ல, உங்கள் நிலை கண்டு கண்ணீரும் சிந்துகிறார்கள். கண்ணீர் சிந்துவார்கள்? நான் கட்டளையிட்ட நேரத்தில் களம் புகுந்து தென்னீரும் சிந்தினார்கள். மேலும் வாழம் உண்டாக்கி ரத்தக்கடலே பயங்கரமாக பேசிக்கொண்டு மிதந்து செல்லும் மண்டையோடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தினார்கள். முறிந்த எலும்பு துண்டுகளையும் அறுந்த தரம்பு துகள்களையும் கண்டு முகாரி பாடாமல் முதுகு காட்டாமல் முன்னேறணி முன்னேறணி என்று முரத்து கொட்டினார்கள். எந்த நேரத்தில் எந்த பக்கமிருந்து ஈட்டி பாயுமோ எதிரின் கனை பாயுமோ என்று தாவு முகட்டே வினாடுகளை கணக்கு பார்ப்பதும் வீரர்களுக்கு அழகில்லை என்ற போர்க்களத்து அரிச்சுபடியை தவறியும் மறந்து விடாமல் தடைபல கடந்து படைபல வென்றார்கள். மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலச்செண்டு மங்கையின் இதழைவிட சுவையானது என்ற மனோபலத்தோடு படை நடத்தி செல்பவன் பராக்கிரமசாலி, பாராட்டுக்குரியவன், பாசரை காவித்தி படித்து தேறியவன் என்றெல்லாம் சிப்பல்கோவுக்கு சிறப்பு பாயிரம் பாடினார்கள். ஐயோ, அவர்கள்தான் இன்று சித்தப்பிரமை கொண்டவன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சிந்து பாடுகிறார்கள். வீரசக்தியோடு உறவாடிய மக்கள் துரோக சக்திக்கு பலியாகிவிட்டார்கள். துன்மார்கள் சுற்றிவிடும் பம்பரங்களாகிவிட்டார்கள், பைத்தியங்களாகிவிட்டார்கள். போதுமன்னால் அழைத்து போகலாம். அரசர் என்ற மரியாதைக்கும் அறிவு தடுமாற்றம் என்ற காரணத்திற்கும் அளவுக்கு மீறிய வசமொழிகளை தாங்க மாட்டார்கள் மக்கள். மக்கள் நன்றி இல்லாத நரி கூட்டத்து பெயர் மக்கள். மகாராஜா, தங்களை அவிழ்த்து விடலாமா? ஆமாம், நாம சகிக்கவில்லை. அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்கள். துரோக மாளிகையின் தூண்களை வழி எதுவானார் என்ற விழி பதவியின் மேல் இருந்து மொழியிலே தேங்குழைத்து முடிவரைக்கு வந்த மூர்க்கர்களை, அவர்கள் முன் சரணடைந்த முட்டாள்களை, உங்கள் அத்தனை பேருக்கு முடிவு கட்டுகிறேன். கல்லறை எழுப்புகிறேன். அந்த கல்லறையிலே ரத்த கண்ணீரால் எழுதி வைக்கிறேன், நன்றி பரந்த கூட்டம் என்று, நன்றி பரந்த கூட்டம் என்று. அழைத்து விடுங்கள். இந்த மாளிகை மயான பூமி ஆக்கினால் தான் என் மனம் குளிரும். அழைத்து விடுங்கள். வேண்டாம், அழைத்து விட வேண்டாம். வேந்தருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது. வேண்டாம், அழிக்க வேண்டாம். இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். கொண்டு செல்லுங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? இடைக்கால மகாராஜா உத்தரவிடுகிறார், கொண்டு செல்லுங்கள். பைத்தியக்காரனை கொடுவானே, நான் பைத்தியக்காரன், நானா பைத்தியக்காரன்? இப்போ நீ பைத்தியக்காரன், நீ பைத்தியக்காரன் தான். இறக்கமற்ற இந்த பைத்தியக்காரனை நம்பி இத்தனை நாள் நாட்டில் பரிமாறித்த சுப்ரதோ, நீ பைத்தியக்காரன், நீ பைத்தியக்காரன். நீ பைத்தியக்காரன், நீ பைத்தியக்காரன், நீ பைத்தியக்காரன். இந்த பைத்தியக்கார அரசன் எதற்கு? ஒரு நாட்டின் நிர்வாகம் முட்டாளிடமாவது இருக்கலாம், ஆனால் பைத்தியக்காரனிடம் விட்டு வைக்கவே கூடாது. அவன் இருந்தாலும் நம் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதும் கஷ்டம். அதனால் தான் இந்த முடிவு. இந்த புண்ணிய கைங்கரியத்தை மந்திரி கோலோ செய்ய போகிறான். பிறகு அவனை நான் கொல்ல போகிறேன். இதை கேட்கவே பயமா இருக்கிறதே. பயப்படாதே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த நயவஞ்சகன் கோலோவை தீர்த்தே விடுகிறேன். கோலோ வஞ்சகனா? வஞ்சகன் மட்டுமல்ல, ராணியை பலாத்காரப்படுத்தியவன், வேண்டுமென்றே அவர்கள் மீது உபச்சார குற்றத்தை சுமத்தியவன். ராணி, ராத்து, குழந்தை இவர்கள் மரணத்திற்கு காரணமாயிருந்தவன். அவன் ஒழிந்ததும் என் ஆசை பூர்த்தியாகிவிடும். சீக்கிரத்திலேயே என்னுடன் சிம்மாசனத்தில் உட்கார தயாராயிரும். நான் ராணியாக போகிறனாம். அதற்காக இப்பொழுதே ஆயத்தமாக இருக்க வேண்டுமாம். அப்படியே அண்ணாஸ் நினைத்தது நிறைவேற்றி அரசனாகி அதற்கு பிறகு என்னை அங்கீகரிப்பான் என்பதுதான் என்ன முக்கியம்? ஒருவேளை ஞானத்தின் மாயசிரிப்புக்கு மயங்கிவிட்டார். மூன்று பேர் கொலைக்கு சம்பந்தமுள்ள இவன் எங்கள் இரண்டு பேரில் ஒருத்தின் ஆசைத்தான உண்மையாக நிறைவேற்ற முடியும். துரோகம் செய்து பழக்கப்பட்ட இவன் இனி எந்த பழி பாவங்களை செய்வதற்குத்தான் கவலைப்பட போகிறான்? பைத்தியக்காரன்,
நயவஞ்சகனை நல்லவன் என்று நம்பி ஏமாந்தாயே. நீ பைத்தியக்காரன், இப்பரசோ நீ பைத்தியக்காரன். விஷத்திற்கும் அமுதத்திற்கும் வித்தியாசம் தெரியாத நீ நிச்சயமாக பைத்தியக்காரன். இப்பரசோ நீ பைத்தியக்காரன் தான். என்ன பார்க்கிறாய்? நந்தி கட்ட கோரோ என்று பார்க்கிறாயா? நன்றி நன்றி நாய்க்குத்தான் இருக்க வேண்டும், மனிதனுக்கு அல்ல. அடுத்த மனிதன் கழுத்தை அறுத்தால்தான் அந்தஸ்து உயரும், அதிகாரம் பெருகும். துரோகத்தை துணிந்து செய்தால்தான் யோகம். நாங்கள் நிரபராதிகள். ஜெனோவா, ஆம், என் ஜெனோவாவின் எழுத்துக்கள் தன் ஜீவ ரத்தத்தால் எனக்கு விடுத்திருக்கும் செய்தி இது. ஜெனோவா, நான் மகாபாவி. ஜெனோவா, களங்கமற்ற உண்மை கற்பிழந்தவள் என்று கயவர்கள் கட்டிவிட்ட கதையை நம்பி உன்னையும் என் குல விளக்கையும் காட்டிற்கு அனுப்பினேனே. ஐயோ, நீங்கள் எந்த கொடிய மிருகத்துக்கு பலியானீர்களோ! என் மாசத்தை மாணிக்கமே. ஜெனோவா, ஜெனோவா, நீ எங்கே இருக்கிறாய்? ஜெனோவா, ஜெனோவா! என்னமா இப்படி கேக்குறீங்க? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காரே ஒரு மகான், அவரே என்ன புத்திசாலின்னு சொன்னாரு. சரி, நம்ம அரசு ஆபத்து வந்திருக்கு. அதுக்கு நான் என்னமா செய்யறது? என்னம்மா தலை போற காரியத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே? ஏமா, நீங்களும் பொம்பளை தானே? என் பொஞ்சாதி கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை நான் கண்ணால பாத்துட்டா போதும். அப்புறம் நீங்க எது வேணும்னாலும் சொல்லுங்கம்மா. அரசர் பேசுகிற உனக்கு நன்றி இல்லையா? அம்மா, எது வேணும்னாலும் சொல்லுங்க. இந்த நல்ல தம்பி ஆரோக்கியத்தை நன்றி கட்டவேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. அப்படின்னா நான் சொன்னதை போய் செய். இல்ல, நீ, நான், உன் பாக்கியம் எல்லாம் நாசம்தான். இப்பதாம்மா என் மூளை வேலை செய்யுது. அவரை பிடிச்சா காரியம் நடந்தோம். இங்க கொடுங்கம்மா. பொருள் நல்ல பொருள் தான், இன்னைக்கு இதை வச்சு காலத்து தள்ளிடலாம். ஆனா நாளைக்கு என்ன பண்றது? அதோ நம்ம மகன் அரண்மனை பத்தியோட வர்றாங்களே,
ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சா? என்ன மகா நம்பகண்டு இப்படி பயந்து ஓடுறாரையே? அவருக்கு ஏதோ அவசர ஜோலி. எப்படியாவது அவரை இன்னைக்கு பிடிச்சு நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம். சரி. மாட்டாங்க போல இருக்கு. இது இருக்கிறது தெரிஞ்சா கையங்கரம் பிடிச்சிருவாங்களே. அன்பனே, நமது பக்தருடைய பொருள் ஒன்று காணாமல் போய்விட்டது. என்னுடைய ஞான திருஷ்டியில் பார்த்ததில் அது இங்கு இருப்பதாக தெரிந்து ஓடி வந்தேன். தேடி பாருங்கள். இதோ இருக்கு பிரபு. சரி, நான் நினைத்தது சரியாய் போய்விட்டது. நீங்களும் ஒரு முக்கியமான காரியத்தை நாடி என்னிடம் வந்திருக்க வேண்டுமே. சத்யாரா, என்ன மகானா சும்மாவா? இது மந்திரத்தால் முடியாது, மந்திரத்தால் தான் சாதிக்க வேண்டும். வாருங்கள். இப்படி இப்படி போங்க மகா. யாரு வந்திருக்கா வந்து பாரு. ஹலோ, நம்ம நல்ல வேண்டிய ஆரோக்கியம் இல்ல? ஆமா, நிதி ஆளா இருக்கானே. உதயம் ஏதாவது கடிச்சிருக்கோம். இல்ல இல்ல, சித்தப்பன் பெரிய பேனாச்சும் சொத்து வச்சுட்டு செத்துருப்பான். வரட்டே, நான் விசாரிச்சு பார்ப்போம். என்னப்பா ஆரோக்கியம் இதெல்லாம்? என்ன இந்த மகான் கிருபை? இது என்ன இன்னும் எவ்வளோ உண்டடா கால்ல? இவங்கெல்லாம் எங்க பாரிய சிநேகிதங்க, ரொம்ப ஏழைங்க. எங்களுக்கு செய்வீங்களா நன்மை? அது மாதிரி இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நன்மை செய்யணும். இல்லை, இவர்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை. இன்னும் 10 வருஷங்கள் போக வேண்டும். பாவி பயங்களா அவஸ்தம் இல்ல போல இருக்கு. பிரபு, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தாங்கள் நினைத்தால் துரும்பை தூணாக்கலாம், யானையை எறும்பாக்கலாம். எப்படியாவது இவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். நீங்கள் இருவரும் உட்காருங்கள், கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, ஏதோ தடங்கள் செய்கிறது. இரும்பாயுதம் இரும்பாயுதம், ஆபத்து ஆபத்து. முதலில் அதை அப்புறப்படுத்துங்கள். கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். தபால் திருடிப்பி மந்திவார், தபால் திருடிப்பி அதே ஒந்தி வாரம். மகாராஜா, மகாராஜா, அந்த பாவிய உங்களை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் உடையும் வாழும் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. கண்ணை திறக்காதீர்கள்.
தன்னை திருவுங்கள். நீங்கள் எப்பொழுது வீட்டிற்கு செல்லுகிறீர்களோ அங்கே இரண்டு அண்டா நிறைய புன்னாணியம் இருக்கும். உங்கள் இஷ்டம் போல் எடுத்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். இதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சொன்னால் மண்டை வெடித்து விடும். அப்போ போகலானே? போகலாம். ஆண்டவன் அருள் புரியட்டும். புறப்படுங்கள்.
மகாராஜா. நான் மகாபாவி, இந்த உலகத்தில் இருக்க உரிமைதான். ஆம், இனி ஒரு க்ஷணம் கூட உயிரோடு இருக்க உரிமையில்லை. உயிரை அழிந்த உனக்கு உரிமையே. எத்தனை ஆயிரம் உயிர்களை கொண்டு குளித்திருக்கிறேன், அதற்கு மட்டும் உரிமை இருக்கிறதா? இல்லை, ஆண்டவர் உனக்கு அறிவையும் பலத்தையும் தந்தது உயிர்களை அழிப்பதற்கல்ல. ஒரு குடும்பத்துக்கு கூட உயிர் கொடுக்க முடியாத நீ எத்தனை நிரபராதிகளை அழித்தார்? இதற்குத்தான் ஆண்டவன் உன்னை படைத்தான். ஆம், பறவைகளை பார்த்தாயம்மா? ஆம் கண்ணு, அதனுடைய அம்மாவும் அப்பாவும் தன் குஞ்சுகளுக்கு அன்போடு ஆகாரம் கொடுக்கிறது. அம்மா, இந்த குஞ்சுகளுக்கு மாதிரி எனக்கு தான் அப்பா. உங்க அப்பாவா? அம்மா, நீ ஏன் அழுகுற? ஒண்ணும் இல்லப்பா. இதப்பா, இவர் தான் உன் அம்மாவும் அப்பாவும். நான் நினைத்தேன் ஆராய்ந்திடாம
கமல் நானே ஊடனாகேனே சுமையானேனே அநாதை போல விதானேனே எனது மனமே அலையசவே போல விளாடுவே சுக வாழ்வு நிதானேனோ சுமையானேனே அநாதை போல விதானேனே
दुखाता दुखाता ¡Suscríbete al canal!